ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வ்ளாக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் வ்ளாக் தான். வைகாசி மாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வரிசையாக ஊரில் வந்து ஃபங்க்ஷனாக தான் வந்துட்ருக்கோம் இனிமே. ஸோ இன்னைக்கு வந்து ஈரோட்டில் இருக்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஈரோடு ஃபேன்சி. ஸோ அவங்க வந்து என்னோட சித்தப்பா தான். அவங்களோட ரெண்டாவது மருமகளுக்கு இன்னைக்கு வந்து வளகாப்பு. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனை தான் வந்து இந்த வ்ளாக் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து பார்லர் பக்கம் போறதே ஒன்னா த்ரெட்டிங் பண்றதுக்கு, அப்படி இல்லையா வந்து ஹேர் கட் பண்றதுக்கு தான். இப்பெல்லாம் வந்து அதையவே நான் ஒழுங்கா வந்து பண்றது கிடையாது. காலேஜ் டேஸ்ல எல்லாம் கரெக்டா ஹேர் கட் பண்ணி லைட்டா வந்து ஐப்ரோ வளர்ந்துருந்தா கூட கரெக்டா த்ரெட்டிங் பண்ணி பெர்ஃபெக்டா வச்சிருப்பேன். அப்படி இருந்தாதான் வந்து எனக்கு பிடிக்கும். இப்பெல்லாம் எங்க நம்ம பாப்பாவை பார்த்துட்டு நம்மள வீட்டை பார்த்துட்டே நமக்கு டைம் சரியா இருக்கு. இதுல எங்க நமக்காக வந்து நம்ம யோசிக்கிறது? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தாதான் நம்மளை பத்தி யோசிக்கவே கொஞ்சமாவது தோணுது. சரி, அதுதான் இன்னைக்கு வந்து த்ரெட்டிங் பண்ண போலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்து பார்லருக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து நியூவா வந்து ஒரு பார்லர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. வீரபஞ்சத்திரத்துல வந்து கொங்கு பரோட்டா ஸ்டால் பக்கத்திலேயே வந்து க்ளோசோன்னு ஒரு பார்லர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்ததுல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு, ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஹேர் வந்து இன்னும் க்ரோ ஆகட்டும்னு ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு வந்து விட்டுட்டேன். ஸோ த்ரெட்டிங் மட்டும்தான் வந்து பண்ணேன். இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது சர்வீஸ் பண்ணாதான் வந்து எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நான் பண்ணினேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். த்ரெட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து நானும் பாப்பாவும் மார்க்கெட்க்கு வந்தாச்சு. இங்க வந்து இந்த பூவெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே வந்து ஃபங்க்ஷன் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோ ஆசையா இருந்தது பூவை பார்த்தாலும், அதுவும் மல்லிப்பூவை பார்த்தா எங்கிருந்து தான் எனக்கு ஆசை வரும்னே தெரியாது. ஸோ மல்லிப்பூ வந்து உதிரி பூவா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து எப்பவுமே வந்து பூ வந்து கட்டி வைக்கிறத விட கோர்த்து வச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நல்லா நெருக்க நெருக்கமா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது அவசரம் அப்படின்னா மட்டும் நான் கட்டி வைக்கிற பூ வந்து கடையில வந்து வாங்கிப்பேன். மற்றபடி நான் வந்து டைம் இருந்ததுன்னா வீட்லயே வாங்கி கோர்த்து அழகா வந்து வைக்கணும். எனக்கு அப்பதான் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பூ வந்து கட்டவே வந்து பெருசா வந்து தெரியாது. கோர்க்கறது மட்டும் ஓரளவுக்கு வந்து பண்ணுவேன். அதுவுமே சூப்பரா பெர்ஃபெக்டா பண்ணுவேன் தான் சொல்ல மாட்டேன். இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். ஊர்லயே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கோர்க்கறதே அவ்வளோ அழகா நேர்த்தியா வந்து பண்றவங்க வந்து இருக்காங்க. அவங்க பண்றதை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையா இருக்கும். அந்த பூ கோர்த்தாங்க அப்படின்னா லைட்டா ஒரு பச்சை மொக்கு கூட வந்து சுத்தமா தெரியாது. அந்த உள்ள இருக்கிற பச்சை காம்பும் வந்து சுத்தமா தெரியாம அழகா அந்த வெளியிருக்க அந்த மொட்டு மட்டும் அழகா தெரியற மாதிரி சூப்பரா வந்து கோர்ப்பாங்க. எனக்கு வந்து அது அவ்வளவா வந்து தெரியாது. ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கோர்த்து நானே வந்து வச்சுப்பேன். ரெண்டு நாள் வந்து கண்டினியூஸா வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டு நாளுக்கும் ஆகிற மாதிரி வந்து பூ வந்து கோர்த்து எடுத்து வச்சாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே வந்து மீதி இருக்கிற மூக்கு எல்லாத்துலயுமே வந்து பாப்பாவுக்கு வந்து குட்டியா வந்து ஒரு செண்டு மாதிரி வந்து கோர்த்து எடுத்து வச்சிட்டேன். இறைவியோட நேச்சரே வந்து நான் ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணினேன் அப்படின்னா வந்து உடனே வந்து அவளுமே வந்து அதை கத்துக்கணும்னு வந்து ரொம்பவே ஆசைப்படுவா. நிறைய வாட்டி வந்து அம்மா நானும் செய்யறேன் நானும் செய்யறேன்னு வந்து செய்வா. என்கிட்ட வந்து அவளா வந்து கேட்டே வந்து செய்வா. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கும். நான் வந்து பூ கோர்த்தது போக ரொம்ப பச்சை முக்கா இருந்தது எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஸோ அவளும் வந்து பூ கோர்க்கறேன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு வந்து சொல்லி கொடுத்தேன். அழகா வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கோர்த்தா. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது.
நான் வந்து எப்போவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே முன்னாடியே வந்து சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருவேன் முந்தின நாளே. அப்போ வந்து எனக்கு அடுத்த நாள் வந்து சாரி கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து காலையில் சாரி கட்டுறதுக்கே ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனாலேயே வந்து முன்னாடியே வந்து சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அதுவுமே இந்த சாரி வந்து ரொம்பவே மடமடன் இருக்கும். ஸோ கட்டுறதுக்கே வந்து ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி சாரி தான் வேர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து எடுத்திருந்தேன். சில்க் சாரி அளவுக்கு வந்து நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் வந்து பண்ணலை. நான் ஆல்ரெடி வந்து சாரி வந்து அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால வந்து சிம்பிளாக வந்து ஒரு ப்ரீப்ளீட்டிங் மெத்தடு தான் வந்து பண்ணுறேன். முந்தி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி என்னோட சைஸ்க்கு வந்து என்ன தேவையோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணி பின் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சென்டர் ஃப்ளீட்டையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அதையுமே வந்து பின் பண்ணி வச்சிருவேன். இது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலாக இது வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் மாதிரி. நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரீப்ளீட் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து பெட் மேல வச்சிருவேன். சோ காலையில எடுத்து வியர் பண்றதுக்கு எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எதை பண்ணுறோமோ இல்லையோ இந்த சாரி ப்ரீப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு பெருசாக வேலையே இருக்காது, டக்குன்னு வந்து சாரியை வந்து வியர் பண்ணிட்டு வந்துடலாம். மெயினாக வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது நமக்கு வந்து டைம் எடுக்கிறது இந்த சாரி வியர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த வேலையை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சடனாக வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு, அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்ச சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து அந்த பேக்கில் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எதுவுமே வந்து கலையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடணும். இல்லைனா வந்து நான் ஏதாவது மறந்துட்டேன்னா அங்கே போய் வந்து எல்லாத்தையுமே வந்து தேடிட்டு இருக்க முடியாது, அங்கே இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் எப்போவுமே வந்து ப்ரேயராகவே இங்கிருந்தே வந்து திங்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே. ஏதாவது திங்ஸ் தேவையில்லைனாலுமே எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். சப்போஸ் எதுக்காவது வந்து தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ நான் வந்து பொட்டு, அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல், அது கூடவே வந்து ஹேர் கிளிப், பாப்பாவோட பேங்கிள், அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பாப்பா போடுற செயின் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதோடவே பாப்பாவோட ஹேர் பேண்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரே பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு தொலைஞ்சு போகாமல் வந்து பத்திரமா வந்து திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ அது ஈஸியாகவும் இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு பூந்தல ரோடில் இருக்க செங்கோட்டையா மண்டபத்தில் தான் வந்து நடந்துச்சு. கரெக்டாக வந்து 10 to 12 தான் வந்து டைமு. ஸோ நாங்கள் வந்து அம்மா அப்பா எல்லாருமே வந்து 10 மணிக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கரெக்டாக நாங்கள் வந்தப்போ தான் வந்து பொண்ணுக்கு வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஷூட் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து மேக்கப் வந்து சூப்பராக வந்து சூட்டாக இருந்தது, துளி கூட வந்து அடிக்கவே இல்லை, பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக அழகாக இருந்தது. எங்கள் சைட்லலாம் வந்து வளகாப்புக்கு வந்து தனியாக வந்து சாரி வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ முகூர்த்த சாரி தான் வந்து வளகாப்புக்கும் வந்து கட்டுவாங்க, அதுதான் வந்து முறை. சொல்லுங்க.
பொண்ணு வியர் பண்ணிருக்க இந்த பிளவுஸோட ஆரி ஒர்க் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க வந்து இங்க ஈரோடு ரங்கம்பாளையம் கிட்ட இருக்க ரிஷி ஆரி ஒர்க்ஸ்ல தான் வந்து கொடுத்து பண்ணிருக்காங்க. அந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்டா வந்து சூட்டா இருந்தது. அந்த டிசைன்மே வந்து பர்டிகுலரா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் அவளோட அவ வியர் பண்ணிருக்க அந்த ஜுவல் செட்டுமே வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அதுவுமே வந்து அவங்க ஷாப்ல இருந்தா வந்து எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்தது. இவங்க தான் வந்து என்னோட சித்தி, என் தம்பியோட அம்மா. அண்ட் இவர் தான் வந்து என்னோட சித்தப்பா. அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பின்னாடி கை கட்டிட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் வந்து என்னோட சித்தப்பா. இவங்க கிட்ட இருந்து நான் உண்மையாவே ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அவங்களோட சிம்பிளிசிட்டியை வந்து மாத்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா வந்து அவங்க தான் வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, இவங்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு தான் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் வந்து அதோட அர்த்தம் வந்து எனக்கு வந்து புரியலை. நாங்கள் வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் வந்து இருக்கும்போது தான் வந்து அதோட மீனிங் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்துமே நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நம்மளோட சிம்பிளிசிட்டியும் நம்ம எப்போவுமே நம்மளா தான் இருக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்த வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ப்ளூ கலர் சாரி வியர் பண்ணியிருக்க பொண்ணு தான் வந்து சித்தப்பாவோட ஃபர்ஸ்ட் மருமக. அண்ட் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பொண்ணோட சிஸ்டர். முதல்ல வளையலெல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வளையல் போடவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பங்காளி முறையில் இருக்கவங்க தான் வந்து இந்த பூஜையை வந்து செய்வாங்க. இவங்க வந்து பொண்ணுக்கு வந்து அத்தை முறையாகுது. ஸோ வந்து இவங்க தான் வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. பிளேட் டெக்கரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேட்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. சிம்பிள் அண்ட் நீட் டெக்கரேஷனாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. விநாயகா பிளேட் டெக்கரேஷன்ஸ் அவங்க கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் வந்து இன்ஸ்டா ஐடியை வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. பொண்ணுக்கு வந்து பொட்டு வச்சதுக்கு அப்புறம் வளையலுக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா வந்து வளையல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் வளகாப்பு அப்படின்னா வந்து பொண்ணுக்கு வந்து கண்ணாடி வளையல் தான் வந்து போடுவாங்கன்னு. இங்கேயும் அப்படிதான். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வேப்பிலை குச்சியில வந்து மஞ்சள் நூல் வந்து சுத்திட்டு அதை முதல்ல வந்து வளையலா வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணாடி வளையலே வந்து போடுவாங்க. இதுதான் வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ற ஒரு முறை. இது வந்து எல்லார் வீட்லயும் வந்து பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா எங்க ஊர் வழக்கம் வந்து இதுதான்.
நான் இன்னைக்கு வரைக்குமே என்னோட வளகாப்புக்கு வந்து போட்ட இந்த வேப்பிலக்குச்சியில வந்து மஞ்சள் நூல் சொத்தி போட்ட வலையில வந்து நான் இன்னுமே வந்து பத்திரமா வச்சிருக்கேன். என்னோட கண்ணாடி வலையில எல்லாமே உடஞ்சிருச்சு, ஆனா வந்து இன்னுமே வந்து அந்த வலையில வந்து பத்திரமா வச்சிருக்கணும், ஞாபகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னுமே வந்து வீட்டுல வந்து வச்சிருக்கேன். இவங்க வந்து முதல்ல வந்து பொட்டு வச்சு வளையல் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து வரிசையா வந்து வளையல் போட்டு பொட்டு வைப்பாங்க. இவங்க வந்து முதல்ல வந்து வளையல் போட்டு சீரை வந்து தொடங்கி வச்சுட்டாங்க. இனிமே வந்து பொண்ணுக்கு வந்து அத்தை முறையில இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அக்கா முறையில இருக்கவங்க எல்லாருமே வந்து வளையல் போடுவாங்க. ஒவ்வொருத்தரா வந்து மாப்பிள்ளையோட அம்மா, பெரியமா முறையில இருக்கவங்க, சித்தி முறையில இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து பொட்டு வச்சு வளையல் போடுவாங்க. எங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சொந்தம். எப்படி சொந்தம் அப்படின்னா அம்மாவோட அப்பா வந்து நாங்க வந்து அப்பிச்சின்னு தான் வந்து சொல்லுவோம். எங்க அப்பிச்சி கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அப்பிச்சியோட சேர்த்து மொத்தம் வந்து 5 பேரு. சோ அதுல வந்து ஒரு அப்பிச்சிக்கு வந்து 2 பொண்ணுங்க. அதுல வந்து முதல் பொண்ணுதான் வந்து எங்க மகேஷ் சித்தி, அதாவது வந்து மாப்பிள்ளையோட அம்மா. ரெண்டாவது சித்தி வந்து திலகா சித்தி, இன்னொருத்தங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து வரும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அப்படிதான் வந்து இவங்க வந்து சொந்தம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து பெரியமா முறையாகுதுல, சோ அவங்களும் வந்து பொட்டு போட்டு வளையல் போட்டுட்டாங்க. இப்போ வந்து பொட்டு வச்சிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா என்னோட பெரியமா, அதாவது எங்க அப்பிச்சியோட அண்ணாவோட பொண்ணு. சோ மொத்தம் 5 பேரு கூட பிறந்தவங்க, அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து அவர் தான். ஃபர்ஸ்ட் அப்பிச்சியை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிலிட்ரி அப்பிச்சின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து அவர் மிலிட்ரியிலேருந்து வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு இப்போ. ஸோ அவருக்கு வந்து 80 வயசுக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்னுமே வந்து என்னையும் என் தங்கச்சியும் பார்த்தா அவ்வளோ ஆசையாக பேசுவார். இன்றைக்குமே வந்து எங்கள் மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அவரை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்குமே வந்து எவ்வளோ நாளாகியுமே வந்து அந்த பாசம் வந்து குறையாமல் இன்னும் அப்படியே இருக்குது. எங்கள் அப்பிச்சி வந்து எங்கள் மேலே எப்படி பாசமாக இருப்பாரோ அதே பாசத்தோடு வந்து இன்னும் வந்து அவர் எங்கள் மேலே வச்சுருக்காரு, அப்படியே வந்து இருக்காரு.
மாறாம. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் சொந்தம், இவங்க வந்து எங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்லாம் வந்து யாரையுமே வந்து சொல்ல மாட்டோம். யார வேணா எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே வந்து ஒவ்வொரு வகையில வந்து எங்களுக்கு வந்து சொந்தமா தான் வந்து இருப்பாங்க. பர்பிள் கலர் சாரி கட்டிட்டு கையை மறைச்சிட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து என்னோட ரெண்டாவது சித்தி, திலகா சித்தி இவங்க தான். அண்ட் இவன் தான் வந்து என்னோட முதல் சித்தியோட ஃபர்ஸ்ட் பையன் அகில், இவன் தான். கரெக்டா நான் பொட்டு போட போறப்ப வந்து வளையல் எல்லாமே காலியாகிருச்சு, எல்லாருமே வந்து வளையல் போட்டு முடிச்சிட்டாங்க. சோ பொட்டு மட்டும் போட்டுட்டு பூ மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு குட்டி வளையல் கடையே வந்து இருந்தது. இவங்க வந்து வளகாப்புக்கு வந்து வளையல் கொடுக்கறாங்களா இல்ல கடை நடத்துறாங்களான்னு தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அது கூடவே வந்து பொட்டுமே வந்து வச்சிருந்தாங்க, ஏகப்பட்ட பொட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அங்க போகவே முடியல, ஃபர்ஸ்ட் அங்க போய் நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து கூட்டமா இருந்தது. எல்லாருமே பாக்ஸ் பாக்ஸா வந்து வளையல் எடுத்துட்டு போனாங்க. எனக்கே வந்து எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கலர் கலரா பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. சரி இந்த கூட்டத்துல வந்து நம்ம எடுக்க முடியாதுன்னு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவங்க தான் வந்து கவினோட அக்கா, கூட இருக்க பொண்ணு தான் வந்து அவங்களோட பொண்ணு. எங்க அம்மாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்கவங்க பாத்தீங்கன்னா என்னோட பெரியமா, அண்ட் ரைட் சைடு இருக்கவங்க தான் என்னோட அத்தா, அதாவது பெரியமாவோட தம்பி வைஃப் இவங்க தான், மாமாவோட வைஃப் இவங்க தான். இவங்க தான் வந்து என்னோட கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து என்னோட சீர் வந்து பண்ணாங்க. அத்தை முறையா வந்து எல்லாமே வந்து இவங்க தான் வந்து நின்று பண்ணாங்க. இவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஐஸ்கிரீம் பீடா ரெண்டுமே வந்து நாங்கள் தான் வந்து பண்ணோம். பாப்பா வந்து உடனே ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக லெஃப்ட் சைடு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து எங்கள் திலகா சித்தியோட ஹஸ்பண்ட், என்னோட சித்தப்பா. அண்ட் ரைட் சைடில் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் கணேஷ் மாமா, எங்கள் பெரியமாவோட தம்பி. இந்த சைடு வந்து பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா அதிகமாயிட்டே தான் போகுது தவிர கொஞ்சம் கூட குறையல. இவங்கெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்களா, அவங்களும் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான். இவங்க தான் இந்த முறை அந்த முறைன்னு எல்லாத்தையுமே எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் எல்லாருக்குமே சொந்தம் தான். சீரெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்தோம். இவன் வந்து புது கல்யாண மாப்பிள்ள, அடுத்த வாரம் தான் வந்து இவனுக்கு கல்யாணம். ஸோ அப்போ வந்து நான் வ்ளாகில் வந்து காமிக்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு வரிசையாக இப்போ தான் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் வந்து நாங்கள்லாம் எந்நேரமும் ஒன்றா தான் வந்து தெரிஞ்சிட்ருப்போம். பாப்பா பாருங்கள் வளையல் எடுக்கிறேன்னு ரொம்ப ஆர்வத்தில், அவளுக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல, எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியல, நாலஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா கையில். ஒரு வழியாக இப்போ தான் வந்து கொஞ்சமாக வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நாங்கள் பொட்டு எடுக்க வந்திருக்காங்க அம்மா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே வந்து மீட் பண்ணி ஒரு ஜாலியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கிடைக்கும். நம்ம என்ன தான் வந்து வீட்டுக்கெல்லாம் போனாலும் இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம்தான்.
நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து 4-5 சைஸ்ல வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் கண்ணாடி வளையல், பட் இருந்தாலும் நான் வந்து டெய்லி வந்து அதை போட மாட்டேன். வாங்கி வச்சிருந்தாலும் வந்து சும்மா தான் வச்சிருப்பேன். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஒரு செட்டு மட்டும் வந்து எனக்கு சாரிக்கு மேட்சா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்பா கூட நிக்கிறாரு பாத்தீங்களா, அவரு தான் வந்து என்னோட மூர்த்தி சித்தப்பா, அதாவது அப்பிச்சி கூட பிறந்த ஒரு அக்காவோட பையன் இவர் தான் வந்து. அந்த இவங்க வந்து என்னோட அண்ணி, அண்ணியோட பொண்ணு. அப்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காருன்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் உருவாக்கி கொடுத்ததே வந்து மூர்த்தி சித்தப்பா தான். ஸோ அதுக்கு வந்து நான் அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அப்பா வந்து அடிக்கடி வந்து எங்க கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாரு, மூர்த்தி சித்தப்பா இல்லைன்னா வந்து நான் ஒண்ணுமே இல்லை, அவர் தான் வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து அவர் பார்த்தாருன்னா வந்து கண்டிப்பா வந்து இது தெரிஞ்சுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இது தெரியுமான்றது தெரியல. ஸோ என் மூலியமாவது அவர் இது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட வேலைக்கு வந்தாச்சு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரதே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் திருப்தியாக. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வடகாப்பு சாப்பாடு. வெரைட்டி வெரைட்டியாக ரைஸ் இருக்குது, பார்க்கவே நல்லா டெம்ட் ஆச்சு. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்களை வீடியோ எடுக்க வந்துட்டேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குப்ராஸ் மாமா. இவர் வந்து அப்பா வகையில வந்து சொந்தம். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வகையில வந்து சொந்தம், அதாவது என் அம்மாயோட தம்பி பையன் இவர் தான். அம்மாவும் இவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க. எப்பவுமே எப்ப பார்த்தாலுமே வந்து நல்லா பேசிப்பாங்க. பாப்பா அவளுக்கு மட்டும் தனியா ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டு ஒரு பாக்ஸே வந்து எடுத்து வச்சிட்டா. ஸோ அவ்வளோதான், சூப்பரா வந்து சாப்பிட்டு ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா வந்து முடிஞ்சது. இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.